ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணாணி சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாரும் கவனமாக ஃபில்லாக பாருங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாணி சிட்டியில் எல்லா ரெகுலேஷனுக்குமே வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஓப்பன் புக் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற டவுட் என்னன்னா, அந்த அனெக்சர் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்ற போல் கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் சைன் அப்படின்ற போல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைன் போட்டு சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து நாங்கள் வந்து எதுவுமே தொடக்கூடாதா அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து இந்த டவுட் கேட்குறாங்க. அந்த ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் எழுதுகிற கொஷின், அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அந்த மூணு இது எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதில் என்னென்ன கொஷின்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் அந்த ஆஃபீஸ் யூஸ் ஒன்லியில் நீங்கள் வந்து டிக் பண்ணணும். மற்றபடி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வந்து எக்ஸாமினருடைய சிக்னேச்சர் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, சரிங்களா? வெறும் நீங்கள் எழுதுகிற கொஷினுக்கு மட்டும் ஆன்சருக்கு, அதாவது நீங்கள் எந்தெந்த ஆன்சர்லாம் எழுதுறீங்களோ அது மட்டும்தான் நீங்கள் டிக் பண்ணணும். மற்றபடி அந்த ஆஃபீஸ் யூஸ் ஒன்லியில் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி யார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து அதை இது பண்ணிப்பாங்க, சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ எதுக்காக அந்த இது கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்றதை, இப்போ நீங்கள் ஆன்சர்லாம் டிக் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் பேப்பர் இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வேல்யூவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யார் வந்து வேல்யூவேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்க போடுவாங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து அக்சஸ் இருக்குது, மற்றபடி நீங்கள் யாருமே இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? வெறும் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் என்னென்னலாம் எழுதிருக்கீங்களோ அது மட்டும் தான் டிக் பண்ணும். ஸோ இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்தது, இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.